விவசாயிகள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பதவியேற்று மூன்றாண்டு காலம் நிறைவடைவதையொட்டி தொடர்பு தொலைத்தொடர்பு மாற்றம் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட புத்தகத்தை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பிரகாஷ் ஜவடேகர் இன்று வெளியிட்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 2004 முதல் 2014 ஆண்டு வரை 28% இருந்த மாநிலங்களவை செயல்பாடுகள் தற்போது 36% அதிகரித்துள்ளது என்று கூறினார். கொரோனா தொற்றுக்கு முன்பாக மாதம் ஒன்றுக்கு சுமார் 20 பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாகவும் 14 பட்டமளிப்பு விழாவில் தாம் பேசியுள்ளதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மீது அதிக அக்கறையுடன் அவர்களிடையே உரையாற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், தற்போதைய மாணவர்கள் எதிர்கால ஆராய்ச்சியாளர்கள், நிர்வாகிகள், தொழிலதிபர்களாக உருவெடுப்பார்கள் என்பதால் அவர்களிடையே தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் முக்கிய பங்காளிகளான இளைஞர்களுக்கு தம்மால் இயன்ற அளவிற்கு ஆலோசனைகளை தாம் தெரிவித்திருப்பதாக வெங்கையா நாயுடு தெரிவித்தார். I spoke at over 70 public events on a range of issues and addressed 14 convocations during this period. The main objective of connecting and communicating with these target groups was to share with them my experiences, my concerns, my worldview, and the way forward for building a new India, strong, stable, prosperous India. இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரதமர் நரேந்திரமோடியின் வலுவான ஆளுமையின் கீழ் உலகளவில் இந்தியா வலுவான நாடாக உருவெடுத்து வரும் வேளையில் நமது நாட்டிற்கு குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு பதவி வகிப்பது வரப்பிரசாதம் என்று கூறியுள்ளார். தற்போது நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நல்ல வேகத்தில் உள்ளதாகவும் கொரோனா தொற்று ஏற்படாமல் இருந்திருந்தால் இந்த வளர்ச்சி மேலும் அதிகரித்திருக்கும் என்றும் அவர் கூறினார். और इनके भाषण में इनके भावनाओं की अभिव्यक्ति இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆற்றிய உரைகள் மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று கூறினார். இன்று வெளியிடப்பட்ட புத்தகம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொலைத்தொடர்பு வாயிலாக மக்களை ஒருங்கிணைக்க பயன்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.